வணக்கம் தோழமைகளே, இன்று நான் சொல்ல போகும் கதையின் பெயர் காட்டில் ஒரு மான். அதை எழுதியவர் அம்பை அவர்கள். அம்பை அவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன கதையில் அவங்கள பற்றின அறிமுகம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கதையில் அவங்கள பற்றின அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக கதைக்கு போயிடலாமா? இந்த கதையில் வர கதாபாத்திரத்தின் பெயர் தங்கமத்தை. இந்த கதை வந்து அந்த எழுத்தாளரே சொல்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. எழுத்தாளர் தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க, நரேட் பண்ணுறாங்க ஸ்டோரியை. அவங்க தான் வந்து அந்த தங்கமத்தையை பற்றி சொல்கிறாங்க. தங்கமத்தை எங்கே பார்த்தாலும் தங்கம் ஜொலிக்கிற மாதிரி அந்த தங்கமத்தை தங்கமத்தைன்னு அவங்க அப்படி ஒரு கருப்புனாலும் அப்படி ஒரு அழகு. எந்த இடத்துல அவங்க அப்படியே சாஞ்சல் நின்னாலும் சரி, அங்கே ஒரு இடத்துல பாட்டு பாடினாலும் சரி, அப்படியே ஹார்மோனியத்தை எடுத்து வதனமோ அந்த பாட்டு பாடும்போது அப்படி ஒரு புல்லரிக்குமா, பாட்டு பாடும்போது ஒரு கவிதை சொல்கிற மாதிரியே இருக்குமா. அதே மாதிரி ஆனுவல் லீவில் எல்லாரும் பரீட்சை முடித்து அந்த வீட்டுக்கு போகும்போது கதை அவங்கக்கிட்ட கதை கேட்குறதுனாலுமே அவ்வளவு விருப்பப்பட்டு போய் தங்குறதுக்கு எல்லாரும் பிரியப்படுவாங்களாம். ஒருவேளை எனக்கு அதுதான் மெயினாக அட்ராக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்கிறாங்க. என்னோட அந்த அத்தை அவங்க கதை சொல்வதை கேட்கறதற்காகவே நான் வந்து ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சப்புறமும் அந்த ஊருக்கு போவேன். என்னோட அத்தை பசங்க, மாமா பசங்க அவங்க எல்லாம் இருந்தாலும், கூட்டம் கூட்டமாக இருந்தாலும் எனக்கு அந்த கதை, அவங்க சொல்கிற கதை கேட்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த அத்தையை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பிரமிப்பு இருக்கும், ஒரு அழகு இருக்கும், நம்மளுக்கே ஒரு பூரிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த எழுத்தாளர். யாருக்கும் புலப்படாத ஒரு விஷயம் எங்களுக்கு இதுவரைக்கும் புலப்படலை. அந்த ஒரு ரகசியம், அது ரகசியம் அப்படின்னு தான் காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னென்னா, அவள் வந்து எங்கள் அத்தை வந்து பருவம் அடையலை அப்படின்றாங்க. அவரை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரோட கணவரோட பெயர் ஏகாம்பரம் மாமா. அப்படி அத்தையை தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தங்கம் தங்கம் அப்படின்னு தாங்கினாலும் அத்தைக்கு வந்து குழந்தை பிறக்கலை. ஏன்னா அவங்க பருவம் அடையலை. அவள் தான் பருவம் அடையிலையே அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் எங்களுக்கு அது புரியலை. என்ன பருவம் அடையிலையே அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் அத்தையை வந்து ஏற இறங்க பார்ப்போம். அவங்க எப்படி சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்க, எல்லா பெண்கள் மாதிரி தானே இருக்காங்க, அத்தை வந்து எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்குது அத்தைக்கும் மற்ற பெண்களுக்கும், என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி காலம் போக போக குழந்தை இல்லாதனால் என்ன பண்ணுறாங்க, ஏகாம்பர மாமாவுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுற போது அத்தை போயிட்டு அரளி விதையை அரைச்சி குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. அவள் தனிமையாக உட்காந்து பார்க்குறா, யோசிக்கிறா. ஆமாம், நிதர்சனமான உண்மை தானே, தன்னோட ஜென்ரேஷன் வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறது நியாயமான விஷயம் தானே. அதனால் என்ன பண்ணுறா, அவளே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாள். திருமணம் பண்ணி வைக்கும்போது பண்ணி வச்சாலும் எல்லா வேலையும் இவளையே தான் பார்க்குறா. பெண்ணை கட்டிட்டு வந்த பொண்ணு நல்ல சௌகரியமாக இருக்கா. ஏழு குழந்தைய வரிசையாக பெற்று போடுறா. மாமாவும் ஏதோ பார்த்துக்கிறாரு. ஆனால் முன்னே இருந்த அந்த ஒரு அன்போ அக்கறையோ இல்லை, அப்படியே மாறிடுது. தங்கச்சி கட்டிட்டு வந்த மேலே தான் பாசம். ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைகளை பெற்று போட்டுட்டா இல்லையா, அதனால அப்படியே அவள் திரும்புது. ஆனால் அந்த வீட்டில் அவள் வந்து ஒரு தனிமைப்பட்டு தான் போயிருக்கா. நாங்களாம் இந்த மாதிரி லீவில் போகும்போது தான் அத்தைக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆகும். அங்கே போகும்போது அதான் அவள் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், என்ன அவகிட்ட வித்தியாசம் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் யோசிக்கிறது உண்டு. ஒரு முறை அப்படியே நீரம் சொட்ட சொட்ட அப்படியே அவங்க குளிச்சுட்டு வரும்போது, பாவாடை கட்டிட்டு வரும்போது கூட நான் பார்க்குறது உண்டு, என்ன அவகிட்ட இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் பருவம் அடையலன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு, உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதை வந்து எப்படி அது வெளிக்காட்டுறது, வெளிக்காட்ட முடியாது இல்லையா அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இல்லையா. அடுத்து என்ன ஆகும், ஒரு முறை நாங்கள் அதே மாதிரி வெக்கேஷனில் இருக்கும்போது எனக்கு தங்கச்சி பாப்பாக்காக எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அவளுக்கு வலி எடுக்குது. வந்து வலி எடுக்கும்போது வந்து தங்காத்தா மடியில் படுத்துட்ருக்கா. அத்தை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறா. அவள் வந்து பொறுத்துக்கோமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவள் தலையை ஒரு கையால் நீவி வயிற்றையும் ஒரு கையால் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. சரியாயிடும் சரியாயிடும், அவளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஒரு த
தாய்மை அடையிற ஒரு பெண்ணுக்கு அதை தடவி கொடுக்குற ஒரு தாய் மாதிரி அவளுக்கு அவ்வளவு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல இதமாக இருக்குது. அப்போ இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறா, ஏன் அத்தை ஏன் நீ இன்னும் இதாகலை, ஏன் உனக்கு இன்னும் விரிஞ்சு கொடுக்கலையே, என்னாச்சு அப்படின்னு, நீ இப்படி இருக்கியே, நீ இன்னும் இப்படி இருக்கியே அப்படின்னு. அதெல்லாம் என்னம்மா பண்ண முடியும், எதாரி இது வந்து ஒரு அபூர்வம், யாருக்காவது இப்படி ஒரு நடக்க தான் செய்யும், நம்ம வந்து அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாள். அவளுக்கும் வழியை எடுத்துருது, வழி குழந்தை பிறந்துடுது, நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆயிடுது, அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் நாள் கழித்து நாங்கள்லாம் கூட்டமாக அப்படியே படுத்துட்ருக்கோம், காத்துட்ருக்கோம் அத்தைக்காக, அவங்க கதை சொல்கிறதுக்காக கதை சொல்லுவாங்களான்னு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்கன்னு காத்துட்ருக்கோம். எங்களுக்கு கேட்குது அவள் சமையல் அறையில் கூட்டி பெருக்கிற சத்தம்லாம் எங்களுக்கு கேட்குது. அவள் வருவா வருவா, நாங்களும் பார்க்குறோம். வந்துட்டா, கதவை திறந்து, அத்தை ஒரு கதை சொல்லத்த அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போது, ஏய் இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்கிறான். அப்போது, இல்லை நாங்கள் தூங்கலை, நீ கதை சொன்னால் தானே நாங்கள் தூங்குவோம் அப்படின்றான். சரின்னு சொல்லி, வாங்க அப்படின்ட்டு நான் வந்து அத்தை மடியில் படுத்துக்கிறேன், மற்ற பசங்கள்லாம் அப்படியே தலைகாணியில் ஒரு கையை வச்சு அப்படியே சுவாஞ்சிக்கிட்டு கதையை கேட்க ஆரம்பிக்கிறான். அத்தை கதை சொல்ல ஆரம்பிக்க, ஒரு காட்டில் கூட்டமாக மான்கள் இருந்துதான். அந்த காடு நிறைஞ்சு மிருகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கான். அந்த காடுகளில் வேடர்கள் வருவாங்க, சுற்றி மழை பெய்யும், மின்னல் அடிக்கும், பல விஷயமான இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களும் நடக்கும். வேடர்கள் வந்து வேட்டையாடுவாங்க. நாங்கள்லாம் கூடி கூடி இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் தெரியாமல் இருந்தது. யாராவது கூட ஒரு அரவணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கனால எனக்கு அந்த மானுக்கு பயம் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்தது. அப்போது என்ன ஆகுது, ஒரு முறை தண்ணி குடிக்க கூட்டமாக போகுதுங்க. அப்போது ஒரு மான் மட்டும் தனிமைப்பட்டப்படுது, அது தொலைஞ்சு போயிடுது, அது வேற ஒரு திசைக்காக நகர்ந்து போயிடுது. வேற ஒரு திசைக்கு போனப்புறம் அதுக்கு புரியலை, என்னடா இது, எப்படி நம்ம இப்படி வந்தோம், எப்படி இப்படி இந்த ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம். அதே ஒரு சூழல் தான், அதே ஒரு காட்டுச்சூழல் தான், ஆனால் அதுக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே புரியலை. அந்த இடத்துல அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிறதுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆரம்பத்தில் ஒரு முழு நிலால் ஊன்றி பார்க்குது. பார்க்கும்போது தெரியுது, அதே அருவி கொட்டுற சத்தம், அதே லைட்னிங், அதே எல்லாமே அதே தானே இங்கேயும் இருக்குது, என்ன இங்கே வித்தியாசம், நம்ம ஏன் இப்படி பயப்படணும், நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பழகி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடுது. அந்த சூழலில் அது வாழ பழகிடுது அப்படின்ட்டு இந்த அத்தை அந்த கதையை முடிக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அத்தை தூங்கிட்டாங்களா, கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒத்த கண்ணால் அப்படியே திறந்து பார்க்குறேன். அத்தை வந்து அப்படியே முத்துக்கள்ளிட்டு அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலையை எப்படி நான் சொல்கிறது எனக்கு புரியலை, ஆனால் சொல்ல தெரியலை. ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி எனக்கு ஏற்பட்டுச்சு. இதில் அந்த அம்பை நம்ம எழுத்தாளர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தோழமைகளே, பெண்களை வந்து எப்படி அவங்க அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அவங்க வாழ கற்றுக்குறாங்க, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வாழ கற்றுக்குறாங்க அப்படின்றது ஒன்று. அடுத்தது வந்து அந்த தனிப்பட்ட மான், அந்த தங்கம் அத்தை, அவங்கள தான் அவங்க கோடு காட்டி எங்களுக்கு கதையாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அம்பை எழுத்தாளர் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.